ஹலோ வெல்கம் காய்ஸ், நான் தான் ஜாக்கியில் இருக்கேன். சூப்பர் ஹாப்பி, நல்லா சூப்பராக இருக்கிறேன். ஓகே காய்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு குட் மார்னிங். குட் மார்னிங் காய்ஸ். நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேறு ஒரு நாட்டில் நிற்கிறோம் காய்ஸ். நம்ம என்ன நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் நிற்கிறேன். ஃப்ரான்ஸில் வந்து நீஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிறேன் காய்ஸ். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நான் வரும்போது எந்த வீடியோவும் எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளம்புனதே வந்து வீட்டிலேருந்து ஒரு 12 AM இருக்கும், 12:30 இருக்கும். அந்த 12 அது 12:30 அதுக்குள்ளே தான் நான் கிளம்புனது. பட் நான் வரும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருட்டு காய்ஸ், அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல. பட் எங்களை வீட்டிலேருந்து, அதாவது ஸ்விஸ்ல இருந்து இங்கே நீஸுக்கு எவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட வந்து 8 hours ஜேர்னி காய்ஸ். பட் நான் வந்து வரும்போது நான் வீடியோ எதுவுமே எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருட்டாக இருந்துச்சு. நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல. என் வந்து நான் கார் ஓடி, பட் டயர்ட் மாதிரி கொஞ்சம் கார் ஓடுறோம். பட் அதனால் வந்து நான் வீடியோவும் எடுக்கலை. என் வந்து காய்ஸ் சொல்லப்போனா கிட்டத்தட்ட 8 hours. என் வந்து நாங்கள் வந்து ஒரு 9 hours வந்தாச்சு. ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் நிறுத்தி பிரேக் எடுத்து அப்படி தான் வந்தது. பட் ஆனால் இங்கிருந்து நாங்கள் நீஸ்லேருந்து ஸ்விஸ் போகும்போது கட்டாயம் நான் அந்த வீடியோ வியூஸ் காட்டணும். நல்ல வரும்போது சூப்பரான வியூஸ்லாம் இருக்குது. பட் அது என் வந்து நாங்கள் எப்படி போர்டர்லாம் க்ராஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து போகும்போது, அதாவது இங்கே நீஸ்லேருந்து நாங்கள் ஸ்விஸ் போகும்போது அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். யா ஓகே காய்ஸ், இப்போ நாம் வந்து நீ சிட்டிக்கு வந்தாச்சு. வந்துட்டு காய்ஸ் நாங்கள் வந்து ஹோட்டல் வந்து நாங்கள் வந்து செக்இன் பண்ணணும். என்னோடய ஹோட்டல் வந்து நேம் வந்து வில்லா சைண்ட் எக்ஸ்யூபெரி அப்படின்னு சொல்லி இந்த இதில் தான் காய்ஸ் நாங்கள் செக்இன் பண்ணணும். நாங்கள் வந்திருக்கிறேன். நான் வந்து இந்த ஹோட்டலில் நேம் அண்ட் வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். யா ஓகே, நாங்கள் போயிட்டு காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து செக்இன் பண்ணலாம் போயிட்டு. ஓகே காய்ஸ். நாங்கள் வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து காய்ஸ் அவரோட ரிசப்ஷன் ஏரியா. இது வந்து இது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. உண்மைக்கு அவரோட இன்டீரியல் உண்மைக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது இன்டர்நெட்டில் பார்த்துட்டு நமக்கு சரி இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் புக் பண்ணது. வந்து சிட்டி சென்டருக்குள்ளே இருக்குது, அதால் வந்து இதில் நாங்கள் எல்லா இடத்து பக்கத்து இடங்களுக்குலாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதால் நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் சூஸ் பண்ணி, இதில் இது வந்து ஹாஸ்டல் என்னது ஹோட்டல் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் வந்து ஹாஸ்டல் மாதிரியும் எடுத்துக்கலாம், ஹோட்டல் மாதிரியும் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதான் இதை சூஸ் பண்ணி இதை மெயினாக சூஸ் பண்ணது காய்ஸ் நம்மளோட சிட்டி சென்டர் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றபடியால் தான். அண்ட் வந்து நான் 2 days புக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இருந்துச்சு, ஹோட்டல் எதுவுமே பெருசாக கிடைக்கல. அண்ட் வந்து அந்த அதுவும் ஒரு ரீசன் தான், அதுக்கு தான் இதை நான் புக் பண்ணேன். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லா வியூலாம் பார்த்துட்டு தென் வந்து நான் ரிசப்ஷனில் போய் கார்டை வாங்கிட்டு நாங்கள் வந்து என்னோட ரூமை பார்க்க போகலாம். ஓகே வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட் மட்டுமே கிடையாது, இங்கே வந்து ஒரு பார் சிஸ்டம் இருக்குது, மினி பாரும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ஹோட்டல் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ரெஸ்டாரண்டும் இருக்குது, இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது. பட் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலை இங்கே, அதாவது நான் வந்து வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை அப்படின்றபடியால். பட் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தேவைன்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணி. அண்ட் வந்து நீங்கள் இங்கே வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கிறதுக்குலாம் வந்து மைக்ரோவேவ் அதெல்லாம் கூட இருக்குது. உங்கள் பார்த்து தெரியும் மைக்ரோவேவ் அவன்லாம் இருக்குது. நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து எதுவும் ஹீட் பண்ணுறேன்னா ஹீட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து காய்ஸ் இங்கே வந்து ஒரு வெண்டிங் மிஷின் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து சிப்ஸு, அப்புறம் சாக்லேட்ஸு, வாட்டரு, அப்புறம் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதையும் கூட யூஸ் பண்ணி. ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் போய் கார்டை வாங்கிட்டு தென் வந்து நாங்கள் வந்து எங்களை ரூமை பார்க்க போகலாம். ஓகே
ஓகே கைஸ், நம்ம வந்து காடை வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு போகிறோம் கைஸ். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து நான் இங்கே வந்து ஸ்வீஸுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்வீஸ்லேருந்து ஒரு 12:30 கிளம்பி இங்கே வந்து ஒரு அரௌண்ட் 9:30 இங்கே வந்துட்டேன். பட் நான் இங்கே வந்து அவன்கிட்ட செக்இன் பண்ண கேட்கும்போது சொல்லிட்டாங்க வந்து 3:00க்கு மட்டும் தான் இங்கே வந்து செக்இன் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து செக்இன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதில் வந்து நம்ம காரில் வந்தபடியில் கொஞ்சம் காரில் கொண்டு போய் கைஸ் பார்க்கிங்கில் விட்டுட்டு அதில் காரில் வெயிட் பண்ணியிருந்து அப்புறம் சாப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து இப்போ செக்இன் பண்ண ஒரு 2:00 மாதிரி வந்து எனக்கு வந்து ஓகே இப்போ நீங்கள் செக்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ தான் வந்து நாங்கள் காடை வாங்கினது. யா ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து எங்களோட ரூமு எங்களோட ரூமுக்கு நாங்கள் போக போகிறோம் ரூமை போய் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசப்ஷனில் இருக்கிறதுலேயும் வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அது வந்து நினைக்கிறாங்க சிங்கிள் பெட் அந்த மாதிரி. இது வந்து இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கிறபடியால் ஃபேமிலி ரூம்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்னால் இன்னொரு அதாவது எல்லாமே ஒரு பக்கத்து பக்கத்தில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறத அந்த ரிசப்ஷன் ஏரியா அண்ட் வந்து இதில் ஒரு ரெண்டு டோர் அதாவது ரெண்டு ஷாப் மாதிரி இருக்குது. ஷாப்பில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே பில்டிங் தான். அதில் வந்து இன்னொரு ரெண்டு டோரை தான் நம்மளோட ரூமுக்கு போகிற வழி இருக்குது. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ கார்டை ஸ்கேன் பண்ணிட்டு நாங்கள் வந்து மேலுக்கு போயிட்டு எங்கள் ரூமை பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் வந்து நாங்கள் கார்டை ஸ்கேன் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ நான் ஸ்கேன் பண்ணால் உடனே இதில் மியூசிக் வரும். மியூசிக் வந்த உடனே நாங்கள் வந்து மேலுக்கு போக வேண்டியதான். ஓகே, இல்லை சார் கைஸ், இதுதான் எங்கள்ட வந்து மேலுக்கு போகிற வழியில் வந்து லிஃப்டெல்லாம் இருக்குது போகலாம். நான் ஆக்சுவலாக ஒன்று போய் நாங்கள் மேலே திங்ஸ்லாம் வச்சாச்சு. பட் நாங்கள் எப்படி லிஃப்ட் இருக்கு போகிறது இடம் பாருங்க. பேபி ஸ்டோலர் கூட இங்கே தருக்குது. இது வந்து அவட என்ட்ரன்ஸ் கைஸ். இப்போ அது ரிசப்ஷன் அண்ட் வந்து இப்போ இது வந்து எங்களோட ரூம்ஸ் இருக்கிற ஏரியா இங்கே பாருங்க. இதில் தான் நாங்கள் போக போகிறோம். யா ஓகே கைஸ், நாங்கள் இப்போ கேமரா பேக் சைடில் திருப்பி நல்லாவே பார்க்க முடியும். யா ஓகே, இப்போ நாங்கள் மேலுக்கு போய் ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து இதில் போகிற வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் கைஸ். ஆனால் வந்து அவட இன்டீரியர் எல்லாமே உண்மைக்கு சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து கைஸ் வந்து இதெல்லாம் வந்து க்ளோத் எம்ப்ராய்டிங் மாதிரி இருக்குது. ஆனால் எம்ப்ராய்டிங் இல்லை, எம்ப்ராய்டிங் மாதிரி ஆனால் எம்ப்ராய்டிங் கிடையாது. அப்புறம் கைஸ் இது வந்து ப்ரைவேட் ரூம் வந்து ஃபுல்லாக வந்து ஏதாச்சும் வந்து ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் வச்சுருக்காங்க. லிஃப்ட் இருக்குது நாங்கள். ஓகே, எங்களுக்கு ரூம் வந்து கைஸ் 4th floor. நாங்கள் 4th floor போகிறோம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து 4th floor போகிறோம். இங்கே பாருங்கள் கைஸ் ரூமு ரூம்ன்றீங்க, சாரி கைஸ் லிஃப்ட்டு, ஒரு சின்ன வந்து ஒரு லிஃப்ட் தான். இங்கே பாருங்கள் நம்பர்ஸ், இது வந்து சின்ன லிஃப்ட் தான். ஓகே, நாங்கள் வந்து இங்கே மேலுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எங்களோட ரூம் நம்பர் வந்து கைஸ் 41. இதான் வந்து எங்களோட ரூம். இங்கே பாருங்கள், ஓகே எங்களுக்கு கார்டு தந்திருக்காங்க, கார்டை ஸ்கேன் பண்ண வேண்டியதா. ஓகே ஓகே கைஸ், நாங்கள் வந்து ரூமுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இதான் வந்து எங்களுடைய ரூம், வசந்த மாளிகை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் சரியான வந்து ஒரு சின்ன ரூம் கைஸ். இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டபுள் பெட் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தது. பட் ஆனால் இவங்களோட அதாவது இவங்களுடைய அந்த சிஸ்டம் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4 பர்சனாக இருந்தோம்னு சொன்னால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து பங்க் பெட் இந்த இப்படி டபுள் இதான் தருவாங்க. அண்ட் வந்து ஒரு சிங்கிள் பெட் தந்துருக்காங்க. யா ஓகே, பிரச்சனை 2 நைட்டுக்கு கைஸ் இது வந்து பெரிய அளவுக்கு ஓகே. பெரிய அளவுக்கு நமக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நாங்கள் வந்து ஸ்லீப்பிங் பண்ண மாட்டது. அதனால் நாங்கள் வந்து இது அக்செப்ட் பண்ணியாச்சு. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, அவங்க வந்து 4 பீப்புள்னா இப்படி தான் தருவேன் அப்படின்னாங்க. அதனால் சரியா ஓகே கைஸ், இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காண்பி. இது வந்து நமக்கு ஹாஸ்டல் மாதிரி நான் சொன்னேன்ல, ஹாஸ்டல் டைப்லேயும் இருக்கிறப்படியெல்லாம் அந்த 4 பர்சன் வந்து அப்படி அந்த ஹாஸ்டல் டைப் மாதிரி. நம்ம சின்ன கால் ரெண்டு பேரும் அவங்க வந்து ஒரு பெரியாக்கள் மாதிரி கனெக்ட் பண்ணி நமக்கு அப்படி பெட்டு தந்திருக்காங்க. யா ஓகே கைஸ், நான் வந்து இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காண்பிக்கிறேன். நாங்கள் உள்ளுக்குள்ள வந்த உடனே பெட் இருக்குது, அப்புறம் வந்து இங்கே ஒரு பின் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பின் தந்திருக்காங்க. என் வந்து இதில் செல்ஃபெலாம் இருக்குது. பட் ரூம்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கைஸ், நீங்கள் உடுப்புலாம் வந்து நீங்கள் வந்து பார்க்காதீங்க. என்கிட்ட வந்த மக்கள் அப்படி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போட்டு காரில் வந்த சம்மர் டைடு ஆல்மோஸ்ட் வந்து 10 hours வந்து டிரைவ் பண்ணி வந்ததில் அப்படியெல்லாம் கொண்டு போட்டாச்சு, அப்படியே கிடக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பங்க் பெட் இப்படி ரெண்டு இருக்குது. அண்ட் வந்து இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டு. அண்ட் வந்து இது வந்து ஒரு 4 செல்ஃப் இருக்குது, சின்ன சின்ன செல்ஃப் உங்களுக்கு தேவையான வச்சுக்கலாம். இதுக்குள்ளே சின்னாக்கல் நாங்கள் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கோம். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேவிஸ் அவரோட கார்லாம் கொண்டு வச்சிருக்காரு. என் வந்து கீழுக்கு ரெண்டு வந்து ஒன்றில் வந்து ஒரு சின்ன பேக் இருக்குது, மற்றது வந்து சும்மா எம்டியாக இருக்குது. அதனால தான் இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சின்னாக்கல் ருக்ஷா அப்படின்னா சின்னாக்கல்ட நம்ம ஃபுட் இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்காக. என் வந்து இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெஷ் காற்று வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே இதை ஓப்பன் பண்ணி கைஸ் நாங்கள் அப்படியே அவுட் சைட் பார்த்தோம்னா அவுட் சைடில் பார்க்குற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் கைஸ், இதான் என்னுடைய அவுட் சைட் வியூ எங்களோட ஹோட்டலில் இருந்து. பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. யா கைஸ், அண்ட் வந்து நம்மளோட பாத்ரூம் இருக்குது, நான் ஒரு பாத்ரூமை காண்பிக்கிறேன். அண்ட் வந்து இங்கேயால வந்து ஒரு செல்ஃப் இருக்குது. இதில் வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இதை நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னா நிறைய எங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வழியாக வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸுகளை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்ம காரில் வந்து படியால் ஒரு 2 பேக் கிடக்கு. அவ்வளோதான், இவ்வளோ தான் கைஸ் எங்களோட ரூமுக்குள்ளே இருக்கிறது. அண்ட் வந்து நம்மளோட ஃபைனலாக வந்து எங்களுடைய பாத்ரூம் 2. ஓகே கைஸ், எங்களோட பாத்ரூம் அப்படியே ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் கைஸ் பாத்ரூம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு இங்கே வந்து ஒரு குமார் இருக்குது. அவங்க வந்து இதில் வந்து ஒரு பின் இருக்குது, டாய்லெட் பேப்பர் இங்கேயும் இருக்குது, எக்ஸ்ட்ரா ரெண்டு ரோல் இருக்குது. இது வந்து ஸ்மெல்லுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் வந்து நம்மளுடைய டொய்லெட் சாமான கொடுத்து அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா. இதில் வந்து ஒரு பட்டமான ஒரு மிரர் இருக்குது கைஸ், நல்ல மிரர், நல்ல கிளியராகவே இருக்குது. அண்ட் வந்து இதில் வந்து ஏர் ஃப்ரைஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்விஸ் மேட்.
எடுத்த உடனே வந்து நமக்கு நம்ம ஏர் ட்ராயர் வந்து பொருட்காக ஆரம்பிச்சிடும், வச்ச உடனே ஆஃப் ஆகிடும். ஓகே, நல்ல சிஸ்டம் அது. எங்களோட ஸ்வீட்ஸில் ஓகே கைஸ், இங்கே வந்து நம்ம குளிக்கிறதுக்காக வந்து ஷவர் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஷவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ். இது வந்து இதில் வந்து ஹேண்ட் ஷவர் மட்டும்தான் இருக்குது, ஹாட் அண்ட் கூல். யா போய் கைஸ், இவரை தான் வந்து பாத்ரூம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மீரர். அண்ட் வந்து இங்கே நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் பார்க்க நல்லா வந்து கொஞ்சம் பெருசாக சூப்பராகவே இருக்குது. அண்ட் வந்து இதில் வந்து இது இருக்குது ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு, நல்ல திக்கானது பார்த்தீங்கன்னா. அவர் ப்ரெஸ் பண்ண உடனே கீழே விழுந்து நிற்கிது. இவர் நல்லா ஃபோமிங் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு. யா ஓகே கைஸ், இவ்வளோதான். ஓகே கைஸ், இதான் வந்து எங்களுடைய ஹோட்டல் டூர். அதாவது ஹோட்டல் டூர் கைஸ் பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த ஹோட்டல். என்ன இந்த ஹோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டுக்கு வந்து 106 euro ஒன் நைட்டுக்கு. ரெண்டு நைட்டுக்கு வந்து நான் வந்து 212 வரும். இந்த ப்ரைஸ் டீட்டெயிலாம் உங்களுக்கு கீழே போகிற நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏ ஓகே கைஸ், இவ்வளோ தான். பட் இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். பட் நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட், அதாவது வந்து நான் வந்து இப்போ ஆக்சுவலாக இது புக் பண்ணது வந்து நான் இங்கே வந்தது வந்து ஒரு டூ நைட் டூ டேஸ்க்குன்னு சொன்னேன். அந்த டூ டேஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இப்போ நான் வந்து நாளைக்கு இப்போ நைட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது நாளைக்கு நைட்டுக்கு நான் எனக்கு வந்து நியூஸ் போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கு தான் புக் பண்ணேன். அதால அந்த ப்ரைஸு கைஸ் இந்த ப்ரைஸ் வந்து இது கூட தான். பட் இதை விட நாங்கள் சீப்பாக புக் பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்ல ஹோட்டல் கூட புக் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே, ஏன்னா நான் வந்து நாங்கள் வந்து இங்கே இதிலேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்க போகிறதுல. பட் நாங்கள் வந்து நீ சிட்டி அண்ட் வந்து வெளியில் எவ்வளோ பார்க்க போகிறோம், அதனால் ஜஸ்ட் வந்து ஸ்லீப்பிங் பர்பஸ் மட்டும்தான். அதனால் இந்த ரூம் எங்களுக்கு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே கைஸ், இந்த இவ்வளோ தான். அண்ட் வந்து கைஸ் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்க, ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி. ஸ்பெஷல் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து வெயிட்டிங்கில் இருக்குது கைஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் பார்க்கணும். என்ன வந்து பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் அப்படி தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனில் அவர் மென்று வந்து இன்ஸ்டாண்ட் எஃபியில் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணதாகலாம் தான். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே பாய்.